இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்பொழுது முதலாவது வகுப்பாரி ஆணையம், இரண்டாவது வகுப்பாரி ஆணையம் வந்து பார்ப்பனர் அல்லாதோ அரசு பணிகளில் சேருவதற்கு அடித்தளமாக வந்து அமைஞ்சதாக சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் உங்கள் கருத்தை வச்சு பார்க்கும்பொழுது அது தெலுங்கர்களுக்கு ஆதரவாகத்தான் வந்து அந்த ஆணை வெளியிடப்பட்டதாக சொல்கிறீங்க, அது சம்மந்தமான ஏதாவது குறிப்புகள் இருக்கா? இல்லை, இந்த நான் முன்பே சொன்னது போல் இந்த இரண்டு ஆணைகளும் ஒரு திட்டமிட்ட ஒரு செயல்பாடாக தான் நீதி கட்சியினுடைய அந்த நடைமுறைப்படுத்தக்கூடிய அந்த முறையை பார்த்தா நமக்கு தெரிகிறது. ஏனென்றால் 1919 ஆங்கிலேயர் ஆட்சியில் நேரடியாக அன்றைக்கு வெளியிடப்பட்ட அந்த ஆணையில் ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க, ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய தமிழ் தெலுங்கு மக்கள் தொகைக்கு ஏற்ப அந்த பதவிகள், அரசாங்க பதவிகள் நிரப்பப்பட வேண்டும்னு சொல்கிறாங்க. 1921 வந்து நீதி கட்சி ஆட்சியை திட்டமிட்டு அந்த சொற்றொடரை எடுத்தால் அதற்கு என்ன பொருள்? அதற்கு பிறகு அவர்கள் அந்த முதல் ஆணையில் என்ன சொன்ன கேட்டிருக்கிறார்கள் என்றால், முதல் ஆணையில் 1921 செப்டம்பர் 16 வெளியிடப்பட்ட அந்த முதல் வகுப்பு வாரி ஆணையில் அவர்கள் சொன்னது, முன்பு 1919 அளிக்கப்பட்ட ஆணையில் ரொம்ப தெளிவாக சொன்னாங்க, நீங்கள் பதவிகளை நிரப்பும்போது தமிழர் தெலுங்குங்கிற அடிப்படையில் நிரப்பும்போது அந்த பட்டியலையும் எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஆனால் இந்த முதல்ல வகுப்பு வாரி ஆணையை நீதி கட்சி ஆட்சியில் பிறப்பிக்கப்பட்டதில் அவர்கள் மாவட்ட அதிகாரிகள் நீதிபதிகள் வந்து எந்த வகையில் வந்து அந்த பட்டியலை வந்து அவங்க சமர்ப்பிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் என்றால், மொழிவாரி அடிப்படையை விட்டுட்டாங்க. அதற்கு பதிலாக வகுப்பு வாரி அடிப்படையில் மட்டுமே கேட்டிருந்தாங்க. குறிப்பாக சொல்லணும்னா பார்ப்பனர்கள், பார்ப்பனர் அல்லாத இந்துக்கள், இந்திய கிறிஸ்துவர்கள், இஸ்லாமியர்கள், ஐரோப்பியர்கள், மற்றவர்கள் என்ற அடிப்படையில் மட்டும் நீங்கள் வந்து யார் யாரெல்லாம் நிரப்பியிருக்கிறீர்கள் என்று சொன்னால் போதும் என்று சொல்லிவிட்டார்கள். பட்டியலை அனுப்பி வைத்தால் போதும் என்று சொல்லிவிட்டார்கள். அதன் மூலம் மறைமுகமாக நீங்கள் அந்த முன்பு இருந்த ஆணையில் இருந்த மொழிவாரி அடிப்படையை நீங்கள் பின்பற்ற வேண்டியதில்லை என்று சொன்னார்கள். இரண்டாவது ஆணையை வந்து 1922 ஆகஸ்ட் 15 அவர்கள் வந்து வெளியிடும்போது அந்த ஆணையில் வந்து அவர்கள் வந்து முன்பு இருந்ததுக்கு மேலாக விளக்கமாக தெளிவாக தெலுங்கர்களுக்கு அதிகாரம் போய் சேர வேண்டும் என்பதை ரொம்ப திட்டவட்டமாக அவர்கள் சொன்னார்கள். அந்த இரண்டாவது ஆணையில் எல்லாற்றையும் சொல்லிவிட்டு கடைசியில் இறுதி இல்லை சொல்லும்போது, இந்த அரசின் பரிவை பெற்றதும் சட்டமேலவையில் பலமுறை கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டதுமான அரசாங்க பணிகளில் அந்தந்த மொழிப்பகுதிகளை சார்ந்தவர்களை கொண்டே நியமிக்கப்பட வேண்டும் என்பதை தொடர்ந்து தெலுங்கு மாவட்டங்களிலும் ஏரியா பகுதிகளிலும் உள்ள தலைமை அலுவலர்கள் தங்கள் மாவட்டத்தை பகுதியை சாராத பிற மொழி இன பணியாளர்களின் பட்டியலை தயாரித்து வைத்துக் கொள்வதோடு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அத்தகையவர்களின் எண்ணிக்கையை குறைத்திட வேண்டும் என ஆணையிடப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இரண்டாவது ஆணை இருக்கு பாருங்கள், 1922 அந்த வெளியிடப்பட்ட ஆணையின் இறுதியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த எந்தெந்த மாவட்டங்கள் தெலுங்கு மாவட்டங்கள் என்ற பட்டியலை இத்தோடு நாங்கள் இணைத்திருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். நீ மேலோட்டமாக முதல்ல பார்த்தீங்கன்னா தெலுங்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய தமிழர்களை வெளியேற்றுவதற்காக திட்டம் இருப்பதை இந்த இரண்டாவது ஆணையில் நம்ம தெளிவாக தெரிகிறது. தெலுங்கு பகுதியில் இருக்கக்கூடிய தமிழர்கள்னால் பார்ப்பனர் அல்லாதவரும் கிடையாது, தமிழராக இருந்தால் அவர்கள் நீக்கப்பட வேண்டும், அந்த பதவியிலிருந்து நீக்கப்பட வேண்டும். அந்த இடங்கள் வந்து தெலுங்குகளை வைத்து பார்ப்பனர்களோ பார்ப்பனர் அல்லாதவரோ ஆனால் தெலுங்குகளாக மட்டுமே வைத்து ஒரு தெலுங்கு மயமாக்கக்கூடிய முறையை தெலுங்கு பகுதிகளில் கடைபிடித்தார்கள். தெலுங்கு பகுதி இல்லாத அந்த சென்னை மாகாணத்தினுடைய தமிழ் பகுதிகளில் யாரை வேண்டுமானாலும் அப்படி என்றால் என்ன, தெலுங்குகளை வைத்தும் அங்கே நிரப்பப்படலாம் பதவியே என்ற ஒரு அடிப்படையை ஏற்படுத்தினார்கள். இதில் இன்னொரு மிகப்பெரிய ஒரு சிக்கல் என்னன்னு கேட்டிங்கன்னா, 1905 தான் வந்து சித்தூர் மாவட்டத்தை வந்து தனியாக பிரித்தெடுத்தார்கள். அதில் மிகப்பெரிய அளவில் தமிழ் பகுதிகள்லாம் அதில் சேர்ந்துருந்துச்சு. இப்போ இந்த இரண்டாவது ஆணையம் 1922 அது செயல்படுத்தப்பட்ட இரண்டாவது ஆணை மூலம் அந்த மாவட்டம் முழுவதும் ஒரு தெலுங்கு பகுதிகளாக மாற்றப்பட வேண்டும், அந்த பதவிகளில் இருக்கக்கூடிய எல்லா பணியிடங்களையும் தெலுங்குகளை மட்டுமே வைத்து நிரப்பப்பட வேண்டும், சித்தூர் மாவட்டம் மிகப்பெரிய அளவில் தமிழர்களை தமிழ் பகுதிகளை கொண்ட ஒரு மாவட்டமாக இருந்துச்சு, அந்த மாவட்டம் முழுவதும் இவர்கள் சித்தூரையும்
அந்த தெலுங்கு மாவட்டத்தில் ஒன்றாக சேர்த்திருக்கிறார்கள். அதன் வழியாக என்ன நடைபெற்றது என்றால், சித்தூர் மாவட்டத்தை முழுவதும் ஒரு தெலுங்கு மயமாக்கக்கூடிய முயற்சியை அவர்கள் இந்த 2ஆம் வகுப்பு வாரி அரசு ஆணை மூலமாக செயல்படுத்தினார்கள். இது எப்பொழுது வந்து தமிழர்களுக்கு ஒரு இடையூறாக இருந்தது என்றால், மொழிவாரி மாநிலம், நான் முன்பே சொன்னது போல் மொழிவாரி மாநிலம் பிரிக்கப்படும் போது சித்தூர் ஒரு தெலுங்கு மாவட்டம் என்பதை அறிவிப்பவர்களுக்கு ஏற்றதாக அங்கு இருக்கக்கூடிய துணை பணியிடங்களும் தெலுங்கர்கள் மயமாக்கப்படுவதற்கு இந்த ஆணை உறுதுணையாக இருந்தது. அதனால தான் சொல்கிறேன், இந்த ஆணைங்கிறது நேரடியாக பார்க்கும்போது ஏதோ வந்து பொதுவாக ஒரு சமூக நீதிக்கான ஆணை, பார்ப்பன அல்லாத மக்களுக்காக ஒரு நன்மை பயப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஆணை மாதிரி தெரியும். ஆனால் உற்று நோக்கும்போது அது சிறந்த முறையில் பார்க்கும்போது தான் தெரிகிறது, தெலுங்கர்களை கொண்டு தமிழர்களை அதிகாரத்திலிருந்து விரட்டுவதற்கு தெலுங்கு பகுதிகளில், தமிழ் பகுதிகளில் தெலுங்கர்களை பணியிடங்களில் அமர்த்துவதற்கு ஏதுவாக ஒரு திட்டமிட்ட முறையில் நீதி கட்சி தமிழர்களுக்கு எதிராக செயல்படுத்தப்பட்ட ஒரு ஆணையாகத்தான் இதை பார்க்க வேண்டும் என்பது என்னுடைய திடமான ஒரு கருத்து. ஐயா, இப்போ நம்ம நிறைய விஷயங்களை பேசணும், நிறைய விளக்கங்கள் நீங்கள் சொன்னீங்க. அந்த விளக்கங்களில் பார்க்கும் பொழுது பார்ப்பனர் அல்லாத இயக்கம் தமிழர்களுடைய அடையாளங்களை மறைச்சிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. நீதி கட்சியும் நீதி கட்சி ஆட்சியும் தமிழர்களுடைய அதிகாரத்தை வந்து மறைச்சிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. இப்படி நிறைய விளக்கங்களை நீங்கள் கொடுத்தாலும் கூட தமிழர்கள் வந்து இதில் என்ன படிப்பினை கற்றுக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? தமிழர்களை பொறுத்தவரை வந்து தங்களுடைய அடையாளங்களை இழந்து விட்டால் அதன் மூலம் கிடைக்கக்கூடிய அவமானங்கள், கேவலங்கள், அடிமை வாழ்வு இவையெல்லாம் இருக்கும் என்பது தமிழர்களுக்கு இந்த பார்ப்பனர் அல்லாத இயக்கத்தில் நீதி கட்சியில் தங்களுடைய அடையாளங்களை தொலைத்ததினால் ஏற்பட்ட ஒரு படிப்பினை. ஒரு இனம் தனக்கு தலைமையாக யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் தன் இனத்துக்குள்ளேயே ஒருவரை தேர்ந்தெடுக்கும் போது மட்டும்தான் அதனுடைய அடையாளங்களும் அதனுடைய அதிகாரங்களும் பறிபோகாமல் பாதுகாக்கப்படும் என்பதை இந்த பார்ப்பனர் அல்லாத இயக்கமும் நீதி கட்சியும் நமக்கு எடுத்துக்காட்டுகிறது. குறிப்பாக பார்ப்பனர் அல்லாத இயக்கம் நமது அடையாளத்தை மறைத்தது. தமிழர்கள் என்ற அடையாளத்திலிருந்து நம்ம மாறுபட்டு பார்ப்பனர் அல்லாத இயக்கம் என்ற அடிப்படையில் நமது கோரிக்கைகளை, நமது உரிமைகளை வலியுறுத்த தொடங்கிய போது தமிழர்கள் என்ற அந்த அடையாளத்தை நாம் அதனுள் தொலைத்துவிட்டு ஒரு பொதுவான பார்ப்பனர் அல்லாத இயக்க அடிப்படையில் செல்லும்போது அது நமக்கு எதிராக செல்லும்போது, தமிழர்களுக்கு எதிராக அந்த பரப்பனர் இயக்கத்தினுடைய நடவடிக்கைகள் செல்லும்போது அதை எதிர்த்து நம்மால் குரல் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை அன்றைக்கு எழுந்ததை நாம் பார்த்தோம். அதே போல் நீதி கட்சியினுடைய அந்த செயல்பாடுகளை வைத்து பார்க்கும்போது, பார்ப்பனர் அல்லாத இயக்கத்தினுடைய செயல்பாடுகளை வைத்து பார்க்கும்போது ஒரு இனம் எப்படி தொடர்ந்து விழித்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதை இது எடுத்துக்காட்டுகிறது. ஒரு பார்ப்பனர் அல்லாத இயக்கம் நீதி கட்சியில் தங்களுடைய அடையாளத்தை தொலைத்து விட்டதுனால தமிழர்கள் தங்களுடைய அதிகாரத்தை இழந்து விட்டார்கள். ஒருவேளை தமிழர்கள் விழித்து கொண்டே இருந்திருந்தால் பார்ப்பனர் அல்லாத இயக்கத்தைக்கு தலைமை அவர்களே ஏற்றிருப்பார்கள், நீதி கட்சிக்கு தலைமை அவர்களே ஏற்றிருப்பார்கள். அன்றைக்கு முதல் முதலாக ஏற்பட்ட மக்களாட்சியில் ஏற்பட்ட 1920 முதல் முறையாக அன்றைக்கு இந்தியா முழுவதும் ஏற்பட்ட அந்த மக்களாட்சியினுடைய அடிப்படையில் அமைந்த அந்த தேர்தலில் அன்றைக்கு தமிழர்கள் பெரும்பான்மையாக இருந்த சென்னை மாகாணத்தில் தமிழர்களே தேர்ந்தெடுக்கப்பட்டு தமிழர்களே ஆளக்கூடிய தலைமையில் ஆட்சி அமையக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். அந்த வாய்ப்பை அன்றைக்கு தமிழர்கள் இழந்து விட்டார்கள். இவை எல்லாம் என்பது எதை காட்டுகிறென்றால், தமிழர்கள் தொடர்ந்து விழித்து கொண்டே இருக்க வேண்டும், வரலாறுகளை திருப்ப திரும்ப பார்க்க வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலையைத்தான் பார்ப்பன அல்லாத இயக்கத்தினுடைய அந்த படிப்பினையும் நீதி கட்சியினுடைய படிப்பினையும் நமக்கு காட்டுகிறது. இந்த படிப்பினைகளுடைய அடுத்த நிலையிலே தான் நான் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை பார்க்கிறேன். தாங்கள் பார்ப்பனர் அல்லாத இயக்கத்திலே தொலைத்துவிட்ட தங்களுடைய அடையாளத்தை இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் மூலமாக தமிழர்கள் தங்களுடைய அடையாளத்தை தேடத் தொடங்கினார்கள். அந்த அடையாளத்தை தேடத் துவங்கி தமிழர்களிடையே ஒற்றுமையை ஏற்படுத்தி அவர்கள் வளர்ந்து வரும்போது தான் தமிழ்நாடு தமிழருக்கு என்று தங்களுடைய அதிகாரத்திற்கான ஒரு அச்சாரத்தை பதிக்க தொடங்கினார்கள். எங்கே தமிழர்கள் தங்களுடைய அதிகாரத்தை கைப்பற்றி தொடர்ந்து வைத்து கொண்டால் தங்களுடைய அடையாளமும் தங்களுடைய அதிகாரமும் பறிக்கப்படும் என்று கருதிய பிற மொழியாளர்கள் அன்றைக்கு திராவிடம் என்ற அடையாளத்தை அன்றைக்கு கொடுத்ததை தமிழர்கள் ஏற்றுக்கொண்டதனால் இன்றைய தின முறை தமிழர்கள் இன்றைக்கு அடையாளத்தை தொலைத்துவிட்டு அதிகாரத்தை தொலைத்துவிட்டு தங்களுடைய சொந்த பூமியிலே இரண்டாந்தர மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வேதனையான
நிகழ்வுகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும்.